ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, நீ தேடும் உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்கிறாய். உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வைக்கிறேன். நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். இப்பொழுது எது நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ எதை நினைக்கிறாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே, எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. எந்த கவலையாக இருந்தாலும் எந்த பயமாக இருந்தாலும் உன் மனதை அது சங்கடப்படுத்தும் என்பதை நீ மறந்துவிடாதே. உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக கிடைக்கும். என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ பெரும் துன்பத்தை அனுபவித்து வருகிறாய். சொல்லண்ணா துயரத்தை அனுபவித்து வருகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் கலைந்து உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன் துணையோடு நீ சேர்ந்து வாழப்போகிறாய். நீ நேசிக்கும் உறவு உன்னை நாடி வரப்போகிறார். உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கப் போகிறார். எது நடக்க வேண்டுமோ அதை நீ நிதர்சனமாக நினைத்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை இன்னல்களையும் நான் தவிடுபொடியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் சந்தோஷத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில நேரங்களில் தடைகளும் தடங்கல்களும் வரதான் செய்யும். அதை எந்த அளவிற்கு நீ மனதால் எதிர்கொள்கிறாயோ அந்த அளவிற்கு தான் உன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டமாக இருக்கிறதென்று நீ துவண்டு போகாதே. தைரியத்தோடு எதிர்கொள். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கு நம்பிக்கையாக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்னல்களை நீக்கி உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு நிலையாக வழங்குகிறேன். ஒன்று கிடைக்க வேண்டுமென்று நீ விரும்பியிருக்கிறாய். நீ எதை நினைக்கிறாயோ உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உன் பிராப்த பிரகாரம் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நீ எதை நினைக்கிறாயோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது நினைக்கும் அனைத்தும் நடக்க வேண்டுமென்று நினைக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக நீ இதை மட்டும் செய். உன் வீட்டில் இருக்கும் கண்ணாடியை பார்த்து உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை நீ உன்னை பார்த்து நீயே சொல்லிக்கொள். உனக்கு கிடைப்பது போல் நீ மனதால் நினைத்துக்கொள். எது கிடைக்க வேண்டுமோ அதை நீ உன்னுடைய ஆழ்மனதில் நினைத்துக்கொள். கிடைத்துவிட்டதாக நினைத்துக்கொள். அது நிச்சயமாக கிடைத்தே தீரும். எது உன் கையில் கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக கிடைக்கும். உன் ஆழ்மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை ஆகிறது. இப்படி 3 நாட்கள் கண்ணாடி முன் நின்று கொண்டு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்து விட்டது போல் நினைத்துக்கொள். நிச்சயமாக உன் எண்ணங்கள் எல்லாம் பிரபஞ்ச சக்தியால் ஈர்க்கப்பட்டு அது உனக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.